வெரி குட் மார்னிங் மை மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேக்ஸ் ஆக்டிவிட்டி கிளாஸ் டுடே டாபிக் இஸ் ரேஷியோ ஆல்ரெடி வி ஆர் ஆல் டிஸ்கஸ் அபௌட் ரேஷியோ இன்ட்ரடக்ஷன் இன் அவர் டெய்லி லைஃப் வி ஹேண்டல் லாட் ஆஃப் சுச்சுவேஷன் வேர் வி கம்பேர் குவான்டிட்டீஸ் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா குவான்டிட்டீஸை கம்பேர் பண்ணுறோம் என்னென்ன கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாரு கம்பேர் அவர் ஹைட் அண்ட் வெயிட் நம்மளுடைய ஹைட்டையும் வெயிட்டையும் ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்காங்களா அப்படின்றத கம்பேர் பண்ணுவாங்க செகண்ட் ஒன் ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கல்ஸ் வெஹிக்கல்ஸோட ஸ்பீடையும் கம்பேர் பண்ணுறாங்க தென் மார்க் எக்கையோட் இன் எக்ஸாமினேஷன் இப்போ ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது இப்போ ஒருத்தர் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படின்றத கம்பேர் பண்ணுறோம் இப்போ மேக்ஸில் நைன்ட்டி எடுத்துகிட்டு இங்கிலீஷில் செவன்ட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஏ மார்க் குறையுது அப்படின்றத பொறுத்து என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோம் ஆட் ஆஃப் ஃபேர் டு டாக்ஸி ஃபேர் ஆட்டோ ஃபேர் கம்மியாக இருக்குது டாக்ஸி ஃபேர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணுறோம் இதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம் இஸ் கால்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம் கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டி தட் இஸ் கால்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டியோட யூனிட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமாக இருக்கணும் ரேஷியோன்றது என்ன ரேஷியோ ஈஸியாக கம்பேரிசன் ஆஃப் டூ குவாண்டிட்டி வித் சேம் யூனிட்ஸ் அதோட யூனிட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமாக இருக்கணும் இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் கம்பேர் அவர் ஹைட் அண்ட் வெயிட் இப்போ ஹைட்டையும் வெயிட்டையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஹைட் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவோம் தட் ஆஸ் வெயிட்டாக சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறோம் ஓகேவா அப்போது இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட யூனிட்ஸ் எப்படி இருக்கணும் சேமாக இருக்கணும் யூனிட்ஸ் மீன்ஸ் இப்போ சென்டிமீட்டர் மீட்டர் அதெல்லாம் தான் என்னென்னு சொல்கிறோம் யூனிட்ஸ்னு சொல்கிறோம் கம்பேர் பண்ணும் போது ரெண்டு குவான்டிட்டியை கம்பேர் பண்ணும் போது அதோட யூனிட்ஸ் எப்படி இருக்கணும் சேமாக இருக்கணும் சேமான உள்ள யூனிட்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி இப்போ ரெண்டு குவான்டிட்டி நான் எடுத்துக்கிறேன் அந்த ரெண்டு குவான்டிட்டிக்கும் நேம் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு குவான்டிட்டியோட நேம் ஏ செகண்ட் குவான்டிட்டியோட நேம் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ ரெண்டு குவான்டிட்டி எடுத்துகிட்டு நம்ம கம்பேர் பண்ணும் போது அதோட யூனிட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டோம் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகேவா தென் இப்போ ரெண்டு குவான்டிட்டி ஏ அண்ட் பின்னு எடுத்துட்டேன் தென் ரேஷியோவை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா தட்டர்ஸ் நான் ரெண்டு டாட் வச்சுருக்கேன் இதை எப்படி ரீடவுட் பண்ணணுன்னா இஸ்டூ அப்படின்னு ரீட் அவுட் பண்ணேன் எப்படி அவுட் பண்ணுறோம் தட் தட்டர்ஸ் எப்படி ரீட் பண்ணோம்னா ஏ இஸ்டூ பி

ஃப்ராக்ஷன் ஏ ரேஷியோ ஹாஸ் நோ யூனிட்ஸ் ரேஷியோவுக்கு என்ன கிடையாது யூனிட்ஸ் கிடையாது நம்பர்ஸ்க்கு மட்டுந்தான் என்ன எடுப்போம் அப்படின்னா யூனிட்ஸ் எடுப்போம் மேம் முன்னாடி என்ன சொல்லியிருக்கீங்க சேம் யூனிட் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய குவான்டிட்டியோட யூனிட் சேமாக இருக்கணும் பட் ரேஷியோவுக்கு என்ன கிடையாதுன்னா யூனிட்ஸ் கிடையாது இப்போ எயிட் கிலோமீட்டர்ன்றது ஒரு குவான்டிட்டி ஃபோர் கிலோமீட்டர்ன்றது ஒரு குவான்டிட்டி இந்த குவான்டிட்டியோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னா கிலோமீட்டர் சரியா இப்போ நம்ம ரேஷியோ எடுக்கும் போது எதுக்கு ரேஷியோ எடுக்கிறோம் அப்படின்னா இஸ் டு ஃபோர் அப்படின்ற நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் ரேஷியோ எடுக்கிறோம் இந்த கிலோமீட்டர்ஸ்க்கு ரேஷியோ எடுக்க மாட்டோம் அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ஹாஸ் நோ யூனிட்ஸ் ஓகேவா வாட் இஸ் மீன் பை ரேஷியோ ரேஷியோ ஈஸியா கம்பேரிசன் ஆஃப் டூ குவாண்டிட்டி வித் சேம் யூனிட்ஸ் ரெண்டு குவாண்டிட்டியை கம்பேர் பண்ணுறோம் தென் அதோட யூனிட்ஸ் எப்படி இருக்கணும் சேம் யூனிட்ஸாக இருக்கணும் ஓகே தட் ஆஸ் கால்ட் ரேஷியோ எக்ஸாம்பிள் பாருங்கள் லுக் அட் த பிக்சர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கல் அண்ட் சர்க்கல் ஓகே தென் என்ன கொடுத்துருக்கேன் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன் இதில் என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு சர்க்கிள் இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கல் சர்க்கிள் ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தார் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா ஃபோர் ஹவு மெனி சர்க்கிள் ஒன் டூ த்ரீ ஓகே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர்ஸை வச்சு நான் என்ன ரைட் பண்ணிவிட்டேன் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டேன் என்னோடய ஃபஸ்ட் கொஸ்டின் பாரு வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ட்ரையாங்கிள் டு சர்க்கிள் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ட்ரையாங்கிள் டு சர்க்கிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையாங்கிளுக்கும் சர்க்கிளுக்கும் உள்ள ரேஷியோ என்ன கேட்ரு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கேட்டிருக்காங்க ஓகேவா ரேஷியோ ஆஃப் ட்ரையாங்கல் டு சர்க்கிள் ஓகே ட்ரையாங்கிளோட எத்தனை ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் ஃபோர் ட்ரையாங்கல் ஸோ ஃபோர் ரேஷியோ இஸ் டினோட்டட் ஆஸ் இஸ் டூ ரேஷியோ எப்படி நம்ம ரைட் பண்ணுவோம் இஸ் டூன்னு ரைட் பண்ணுவோம் ஹவு மெனி சர்க்கிள்ஸ் ஆர் தேர் த்ரீ சர்க்கிள் ஸோ யூ ரைட் த்ரீ ஓகேவா ஃபோர் இஸ் டூ த்ரீ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை தான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணோம் ஃபஸ்ட் தட் ஆஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட்டை தான் எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும் சரியா அதே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சர்க்கிள் டு ட்ரையாங்கல் அதே சர்க்கிளுக்கும் ட்ரையாங்கிளுக்கும் தான் ரேஷியோ கேட்டிருக்காங்க பட் கொஸ்டினை மாற்றி கேட்டிருக்காங்க தட் அ சர்க்கிள் டு ட்ரையாங்கிள் ஓகேவா அப்போ ஹவு மெனி சர்க்கிள் த்ரீ சர்க்கிள் தட் ஆஸ் ரேஷியோ மீன்ஸ் இஸ் டூ ஹவு மெனி ட்ரையாங்கல் ஃபோர் ட்ரையாங்கல் த்ரீ இஸ் டூ ஃபோர் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சரை தான் ஃபஸ்ட்டு எழுதணும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நீ த்ரீ இஸ் டூ ஃபோர் அப்படின்னு எழுதினா தட் ஆன்சர் இஸ் ராங் ஓகே செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ரேஷியோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொடுத்துருக்க ரேஷியோவை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் என்ன சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா தட்டஸ் கொடுத்துருக்க ரேஷியோவை ரெடியூஸ் பண்ணி கேன்சல் பண்ணி கொண்டு வந்த லாஸ்ட்டில் எந்த டேபிளாலையும் கேன்சல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கொண்டு வந்து செட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறோம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம் என்னோடய ஃபஸ்ட் கொஸ்டின் பாரு ட்வெண்ட்டி இஸ் டு ட்வெண்ட்டி ஃபைவ் சரியா இப்போது இப்படியே வச்சுட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா கேன்சல் பண்ண முடியாது யா ரேஷியோ கேன் பி ரிட்டர்ன் ஆஸ் ஃப்ராக்ஷன் ஆல்சோ ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் தட் ஆஸ் ட்வெண்ட்டி டிவைடட் பை ட்வெண்ட்டி ஃபைவ் ஓகேவா தென் இதை நான் என்ன பண்ண போகிறேன் ரெடியூஸ் பண்ணுறேன் எப்படி ரெடியூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் மேலே டுவெண்ட்டி இருக்குது நியூமரேட்டரில் டினோமினேட்டரில் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எந்த டேபிளில் வரும் தட் ஆஸ் ஃபைவ் டேபிள் நியூமரேட்டரில் நீ ஒரு டேபிளால் கேன்சல் பண்ண அப்படின்னா டினாமினேட்டர் ஆல்சோ கேன்சல்டு பை சேம் டேபிள் ஓகேவா இப்போ நான் நியூமரேட்டரில் ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணுறேன்னா டினாமினேட்டர் ஆல்சோ கேன்சல்டு பை ஃபைவ் டேபிள் அப்போது நான் இப்போ என்ன டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன் ஃபைவ் டேபிள் எடுத்துக்க போகிறேன் தட் ஹஸ் ஃபைவ் டேபிளில் ட்வெண்ட்டி ஹவு மெனி டைம்ஸ் ஃபோர் டைம் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டேபிள் ஹவு மெனி டைம்ஸ் ஃபைவ் டைம் தட் ஆஸ் ஆன்சர் இஸ் ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் இப்போ செக் பண்ணுங்கள் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா சேம் டேபிளில் நோ வே ஓகேவா அப்போ ஃபோர் பை ஃபைவ் இஸ் எ ஃப்ராக்ஷன் தட்டஸ் இதை என்ன பண்ணுறோம் ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணுறோம் தட் தட்டஸ் ஃபோர் இஸ் டு ஃபைவ் அப்போ ட்வெண்ட்டி இஸ் டூ ட்வெண்ட்டி ஃபைவோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபோர் இஸ் டூ ஃபைவ் ஓகே செகண்ட் ஒன் பாருங்க செவன் இஸ் டூ ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க ஸோ தட் ஆஸ் ரிட்டன் பை செவன் பை ஃபிஃப்டீன் ரைட் பண்ணிட்டேன் இங்கே செக் பண்ணுங்கள் செவன் டேபிளில் ஃபிஃப்டீன் வராது ஃபிஃப்டீன் டேபிள்லேயும் செவன் வராது ஸோ அப்போ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா சேம் தான் சப்போஸ் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ரெடியூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா சேம் கொஸ்டினே தான் என்ன பண்ணுறோம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு ரைட் பண்ணுறோம் அப்போ இதோட ஆன்சர் என்ன சேம் செவன் இஸ் டூ ஃபிஃப்டீன் இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தால் நீ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் ஓகேவா சேம் டேபிளில் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் தான் கேன்சல் பண்ணும் வேறு டேபிள் எடுத்து நியூமரேட்டர் ஒரு டேபிள் டினாமினேட்டர் ஒரு டேபிள் எடுத்து கேன்சல் பண்ணக்கூடாது ஓகே தேர்ட் கொஸ்டின் பாரு அட் த ஜூ த ரேஷியோ ஆஃப் ஜீப்ரா டூ ஃபாக்ஸஸ் இஸ் டூ இஸ் டூ த்ரீ ஒரு ஜூவில் ரேஷியோ ஆஃப் ஜீப்ரா டூ ஃபாக்ஸஸ் இஸ் டூ இஸ் டூ த்ரீ டூன்ற ஜீப்ராக்கு எத்தனை ஃபாக்ஸ் இருக்குது த்ரீ ஃபாக்ஸ்ன்ற ரேஷியோ விகிதம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க டூன்ற ஜிப்ராக்கு த்ரீன்ற ஃபாக்ஸஸ் இருக்கிற மாதிரி ரேஷியோவோட விகிதம் கொடுத்துருக்காங்க சரியா ஃபர்ஸ்ட்டு பாருங்க இப் தேர் வேர் ட்வெண்ட்டி ஜிப்ரா எத்தனை ஜீப்ரா இருக்கு ட்வெண்ட்டி ஜீப்ரா இருக்குது ஹவு மெனி ஃபாக்ஸஸ் வுட் தார்பி என்ன கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி இங்கே வந்து ரெண்டு ஜீப்ராக்கு மூணு ஃபாக்ஸஸ் இருக்கிறதா மீனிங் சரியா அப்போ இங்கே ட்வெண்ட்டி ஜீப்ரா இருந்துச்சு அப்படின்னாக்கா எத்தனை ஃபாக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஃபஸ்ட்டு பாருங்க நான் என்ன எழுதிக்கிட்டேன் என்னோடய ஜீப்ரா ஃபஸ்ட்டு என்ன ஃபாக்ஸஸ் என்ன அப்படின்றது எழுதிக்கிட்டேன் ஜீப்ரா என்ன டூ ஃபாக்ஸஸ் த்ரீ ஓகேவா தென் இதை நான் என்ன பண்ணிடுறேன் ஃப்ராக்ஷன் ஃபார்மட்டில் ரைட் பண்ணுறேன் தட்டாஸ் டூ பை த்ரீ ஓகேவா நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க தாரா ட்வெண்ட்டி ஜிப்ரா கொடுத்துருக்காங்க எத்தனை ஜீப்ரா கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஜிப்ரா அப்போ இங்கே டூ பை த்ரீன்றது அவங்க கொடுத்துருக்க டேர்மு டூ ஜீப்ராக்கு த்ரீ ஃபாக்ஸஸ் இருக்கிறது மீனிங் இப்போ டூ இருக்கிற இடத்துல எத்தனை ஜிப்ரா இருக்கிறதா சொல்லிட்டாங்க ட்வெண்ட்டி ஜிப்ரா இருக்கிறதா சொல்லிட்டாங்க சரியா அப்போ எத்தனை ஃபாக்ஸஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாரு இங்கே டூ இருக்கிற இடத்துல ட்வெண்ட்டி இருக்குது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் டூ கூட என்ன நம்பர் மல்டிப்பு பண்ணால் ட்வெண்ட்டி வருதுன்னு அவுட் பண்ண போகிறேன் டூ கூட என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணால் ட்வெண்ட்டி வரும் தட்டாஸ் டென் டென் டூஸாக ட்வெண்ட்டி ஒரு நம்பரை நம்ம நியூமரேட்டரில் மல்டிபிள் பண்ணோன்னா சேம் நம்பர் இஸ் மல்டிப்ளைடு பை டினாமினேட்டர் அல்சோ தட் ஆஸ் த்ரீ டென்ஸாக தேர்ட்டி அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன ட்வெண்ட்டி ஜீப்ரா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எத்தனை ஃபாக்ஸஸ் இருக்கும் தேர்ட்டி ஃபாக்ஸஸ் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் இப் தேர் ஆர் நயன் ஃபாக்ஸஸ் ஹவு மெனி ஜீப்ரா நயன் ஃபாக்ஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை ஜீப்ரான்னு கேட்டிருக்காங்க சரியா நமக்கு கொடுத்துருக்க ரேஷியோ என்ன டூ பாய் த்ரீ ஓகேவா தட் ஆஸ் டூ பை த்ரீன்றது நமக்கு கொடுத்துருக்க ரேஷியோ இங்கே என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்கன்னா ஜீப்ரா கொடுத்துட்டாங்க செகண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாக்ஸஸ் கீழே த்ரீ ஸோ ஃபாக்ஸஸ்க்கு நேராக எத்தனை எழுதிட்டேன் நைன் ஃபாக்ஸஸ் இருக்கிறதா மீனிங் ரைட் பண்ணிட்டேன் சரி ஓகே த்ரீ கூட என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணிங்கன்னால் நைன் வரும் தட்டாஸ் மல்டிப்ளைடு பை த்ரீ 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 இஸ் இஸ் அ நயன் மல்டிப்ளைடு மல்டிப்ளைடு பை பை ஒன் நம்பர் வி கேன் ஆல்சோ டூ ஆ சிக்ஸ் அப்போ ஹவு மெனி ஜீப்ரா ஓகே இஸ் கிளியர் இது ரிலேட்டடான ஒர்க் ஷீட்ஸ் உனக்கு நான் கொடுக்குறேன் எல்லாத்தையுமே ஒர்க் ஷீட் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஓகே